ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே டு டே குக்கிங். சப்பாத்தி தோசை மாதிரியான டிஃபன் ஐட்டங்களுக்கும் ஜீரா ரைஸ்க்கும் சூட்டபிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெரிய கத்திரிக்காயை சுட்டு பண்ண போகிற இந்த பேங்கன் பர்த்தாவோட காம்பினேஷன் புல்கா கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. இதோட வெயிட் 350 கிராம். முதல்ல கத்திரிக்காயை கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. 2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை நீள வாக்கில் 2 கட் பண்ணிக்கோங்க. 6 பல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காயோட மேல் பகுதியில் ஒரு கத்தியால் இது மாதிரி கீறி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை இதுக்குள்ளே வச்சு சுட போகிறோம். அதனால் அந்த இஞ்சியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. கத்திரிக்காயை திருப்பிட்டு இன்னொரு கீரல் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை இந்த கீரலுக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே வச்சா கத்திரிக்காய் வெந்து சாஃப்ட் ஆகும்போது உதிர்ந்துடும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எடுத்திருக்கிற பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, அதனால் 2 ஸ்லிட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ் பூண்டுனா கட் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காயோட கீழ்ப்பகுதியில் இஞ்சிக்கு போட்ட மாதிரியே கீரல் போட்டு அதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் வச்சு உதிர்ந்துராத மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு எல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா வச்சு கவர் பண்ணியாச்சு. இனி 1 ஸ்பூன் எண்ணெயை கத்திரிக்காய் மேலே ஈவனாக தடவி விட்டுருங்க. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேங்க. நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். இனி நெருப்பில் வச்சு கத்திரிக்காயை நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இது மாதிரி ஸ்டாண்ட் இல்லைன்னா கத்திரிக்காயை ஒரு அப்பளம் இடுக்கையில் பிடிச்சிட்டு நேரடியாகவே ஃப்ளேமில் வச்சு சுட்டுக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை இந்த ஃபயர் ரோஸ்டிங்கில் தாங்க இருக்குது. கத்திரிக்காய் வேகும்போது கூடவே நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாம் வெந்து அதோடய ஃப்ளேவர்ஸும் கத்திரிக்காயில் நல்லா இறங்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா 5 நிமிஷத்தில் மேல் தோல் கருகிரும், உள்ளே வேகாமல் பச்சை வாசத்தோடவே இருக்கும். அதனால் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக 12 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து தோலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கத்திரிக்காயோட பச்சை வாசம் போய் நல்ல ஒரு வாசனை வருது, நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே தெரியும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இந்த கத்திரிக்காயை நல்லா ஆற வச்சுட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்திருந்தால் இது மாதிரி ஈஸியாக தோல் உரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இனி கத்திரிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இல்லைனாலும் கையால் பசஞ்சோ பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணியோ கூட எடுத்துக்கலாம். கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு சுட்டு எடுத்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரு உரலில் சேர்த்து இடித்து எடுத்துக்கோங்க. அதையும் தனியாக வச்சுருங்க. 2 பெரிய வெங்காயத்தையும் 1 தக்காளியையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கடாயை சூடாக்கி 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சீரகம் 1 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே பொடியை கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதும் இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் ஏற்கனவே கத்திரிக்காய் கூடவே குக் ஆகிட்டதால் இப்போ நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டால் போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இது கூடவே பொடியை கட் பண்ணி வச்சுருந்த 1 தக்காளியையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனி அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ட்ரை மசாலா ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், வறுத்து அரைச்ச சீரகத்தூள் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் அதாவது மாங்காய் பொடி 1/2 டீஸ்பூன். ஆம்ச்சூர் இல்லாதவங்க புளிக்கரைசல் அல்லது லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஆனாலும் ஆம்ச்சூர் சேர்த்தால் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாங்க, ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ மூடி வச்சுட்டு 2 அல்லது 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்படியே ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையில் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட பேங்கன் பர்த்தா ரெடி பண்ணியாச்சு. சூடான புல்கா கூட சுவையான பேங்கன் பர்த்தா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டே டு டே குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பற்றி பார்க்கலாம். சமையல் அறிவோம், ஆரோக்கியம் காப்போம். Thank you friends. Bye bye. Take care.